தேவர் மகன் பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட வலி, விளைவுகள், அதிர்வுகள், பாசிட்டிவ் நெகட்டிவ் என அனைத்து விதமான உணர்வுகளும் இருந்தது. ஒரு சினிமா சமூகத்தின் பிரதிபலிப்பினை எப்படி புரட்டி போடுகிறது என ஒரு பக்கமும், மற்றொரு பக்கமாக திரைமொழியாக வேறு ஒரு கட்டத்துக்கு எடுத்துச் செல்கிறது. இந்த மற்றொரு பக்க பிரதிபலிப்பு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நடித்த மாமன்னன் படத்தின் இசை வெளியீட்டு விழாவின் போது படத்தின் இயக்குனர் மாரி செல்வராஜ் பேசிய கருத்துக்கள் இவை. மாரி செல்வராஜின் இத்தகைய பேச்சு சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தினை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் சாதிய பெருமையை பற்றி பேசியது போன்று தேவர் மகன் அமைந்துள்ளதாக கூறி மாரி செல்வராஜ் தனது மாமன்னன் படத்திற்கு விளம்பரம் தேடிக் கொள்வதாக இணையதளவாசிகள் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர். ஆனால் தேவர் மகன் படத்தில் உள்ள இசக்கி என்ற கதாபாத்திரம் தற்போது இருந்தால் எப்படி இருக்கும் என்பதுதான் மாமன்னன் படத்தின் கதை. தேவர் மகன் படத்திற்கும் மாமன்னனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என உதயநிதி ஸ்டாலின் தனியாக ஒரு விளக்கம் அளித்துள்ளார். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள புதிய தமிழகம் கட்சியின் ஷியாம் கிருஷ்ணசாமி, உதயநிதி படத்தின் வியாபாரத்திற்காக எங்களுடைய கடந்த கால வழிகளையும் மறைந்து வரும் சாதிகளுக்கிடையே ஆன பிளவுகளையும் தோண்டி எடுத்து பேச்சு பொருள் ஆக்குவது அபத்தமானது. நாங்கள் எதிர்த்த காலம் வேறு, நோக்கம் வேறு. நோக்கம் சமூக நல்லிணக்கமாக இருந்தால் இந்த கருணாநிதி அரசியல் தேவையற்றது என்று காட்டமாக கூறியுள்ளார். பட்டியல் வெளியேற்றத்தை தடுக்கவே மாரி செல்வராஜ் ப ரஞ்சித்துடன் சேர்ந்து இப்படி செய்கிறார். இதில் அரசியல் ரீதியாகவே திமுக பலனடையும். தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் காலம் முழுக்க தலித் அடையாளத்துடன் இருந்தால்தான் திமுக உதயநிதி மற்றும் மாரி செல்வராஜ் ப ரஞ்சித் போன்றோருக்கு லாபம். அவர்கள் சாதியை வைத்து அரசியல் செய்கின்றனர், இவர்கள் அதே ஜாதியை வைத்து படம் எடுத்து பணம் பண்ணுகின்றனர் என்று சரமாரியான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதே வேளையில் மாமன்னன் படத்தை திரையிட்டால் தேனி வெற்றி திரையரங்கம் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் இணக்கமாக இருக்கும் தமிழ் குடிகளுக்கிடையே திரைப்படத்தின் வாயிலாக சாதி கலவரத்தையும் வன்முறையையும் ஏற்படுத்த துடிக்கும் மாரி செல்வராஜின் மாமன்னன் படத்தை தடை செய்யாவிட்டால் திரையரங்கு முற்றுகையிடப்படும் என பல அமைப்புகளைச் சார்ந்தவர்கள் போஸ்டர்கள் ஒட்டியுள்ளதையும் காண முடிந்தது. இதைத்தான் இந்த படைப்பாளிகள் எதிர்பார்த்தார்களோ என்னவோ. சமூகம் கல்வியில் வளர்ந்து பொருளாதார முன்னேற்றம் நோக்கி நகர்ந்து வரும் சூழலில் பொதுமக்கள் மத்தியில் ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் தானாக குறைந்து ஏறக்குறைய மறைந்துவிட்ட சூழல் இருந்து வருகிறது. ஆனால் சில அரசியல்வாதிகளும் பணம் மற்றும் புகழுக்காக படைப்புகளை உருவாக்கி வரும் சிலரும் எது ஒழிய வேண்டும் என சொல்கிறார்களோ அதனை அந்த ஜாதி வேற்றுமைகளை தூக்கி எறிய தயாராக இல்லை. மாறாக அதனை ஆயுதமாக எடுத்து பயன்படுத்தி சமூகத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணி மனித உணர்வுகளில் குளிர்காய நினைக்கின்றனர் போன்ற கருத்துக்கள் சமூக வலைத்தளம் முழுக்க பரவலாக பேசப்பட்டு வருகிறது.